ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான சாத்தமது இல்லை ரசம், அதை தான் பார்க்க போகிறோம். நம்ம மறந்து போன வேப்பம்பூ ரசம், அது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வேப்பம்பூ அம்பிகையோட அம்சம், அதனால் வேப்பம்பூ போட்டு பண்ணுற இந்த ரசத்தை செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை பண்ண மாட்டோம். வேப்பம்பூ சாத்தம் இது பண்ணுறதுக்கு ஒரு பெரிய எலுமிச்சை அளவுக்கு புளி எடுத்து தண்ணியில் நனைச்சி வச்சிட்டேன். புளி தண்ணியில் ஊறினதுக்கப்புறமா அதை நல்லா கரைச்சிட்டு நான் ஒரு 2.5 டம்ளர் தண்ணி அதோடு சேர்த்துக்கிறேன் ரசம் செய்கிறதுக்காக. இந்த புளி தண்ணியை அடுப்பில் வச்சு ஸ்லோ ஃப்ளேமில் கொதிக்க வைக்கணுங்க. இந்த புளி கொதித்ததுக்கப்புறமா அதுக்கு தேவையான அளவு உப்பு அதோடு சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா ரசத்தை திருப்பியும் லோ ஃப்ளேமில் கொதிக்க விடணும். உப்பு நல்லா கரையணும், அது வரைக்கும் ரசம் கொதிக்கட்டுங்க. வாரத்தில் ஒரு தடவையாவது இந்த வேப்பம்பூ ரசம் நம்ம சாப்பாட்டோடு சேர்த்துக்கணும். வயிற்றுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. குழந்தைங்களுக்கு வயிற்றில் இருக்கிற புழு பூச்சி அதெல்லாம் இல்லாத பண்ணிடும். நான் சின்ன வயசில் இருக்கும்போதே எங்கள் அம்மா பக்கத்தில் இருக்க வேப்ப மரத்துலேருந்து கீழே துணி போட்டு அதுலேருந்து வேப்பம்பூ பொறுக்கிட்டு வந்து காய வச்சு அப்படி தான் பண்ணுவாங்க. இப்போ நான் வந்து கடையிலேருந்தாங்க வாங்கியிருக்கேன். இந்த கடையிலேருந்து வாங்கின வேப்பம்பூவில் கொஞ்சம் குப்பை இருக்கும், கல் இருக்கலாம் இல்லை இலையெல்லாம் இருக்கலாம், அதெல்லாம் க்ளீன் பண்ணிக்கோங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 5 to 7 minutes நான் ரசத்தை கொதிக்க வச்சு இறக்கி வச்சிடுறேங்க. ஒரு வாளி வச்சுக்கோங்க. வாளியில் ஒரு 2 teaspoons எண்ணெய் விட்டுக்கிறேன். இந்த எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற வேப்பம்பூவை இதில் சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணுங்க. வேப்பம்பூ நல்லா வதக்கினா நமக்கு கசப்பு தெரியவே தெரியாது. ஸோ கருகிறதுக்கு முன்னாடி பதம், அதுதான் பதம் நான் வச்சுப்பேன். அது வரைக்கும் நீ நல்லா வதக்கிக்கிறேன், அப்போ கசப்பு தெரியாது. இந்த வேப்பம்பூ வதங்கும் போதே உங்களுக்கு நல்ல ஸ்மெல் வரும். நமக்கு சளி ஏதாவது பிடிச்சிருந்தா இந்த வேப்பம்பூ வதக்கும் போது அந்த புகை பக்கத்தில் வந்து நின்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கே நல்ல ரிலீஃப் கிடைக்கும். வதக்கும் போது அந்த வாசம் ரொம்ப அருமையாக இருக்குங்க. இந்த வேப்பம்பூவை சில பேர் நல்லா ஃப்ரை பண்ணி சாதத்தில் போட்டு நெய் குத்தி பிசைஞ்சு சாப்பிடுவாங்க, அப்படியும் சாப்பிடலாம். பட் சின்ன குழந்தைங்க அந்த மாதிரி சாப்பிடாதுங்க. வேப்பம்பூ பவுடர் பண்ணி சாப்பிடாதுங்க. அதுக்கு பதிலாக வாரம் ஒரு தடவை இந்த ரசத்தை கண்டிப்பாக நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கலாம். இது கல்லீரல், அதாவது லிவரோட ஃபங்க்ஷனை பூஸ்ட் பண்ணுது. இது ஒரு இம்யூனிட்டி பூஸ்டர் கூட. நமக்கு சளி பிடிச்சிருக்கு, வயிற்றில் அடிக்கடி பிரச்சனை வருது அப்படிங்கும்போது ரெகுலராக இதை வேப்பம்பூவை நம்ம சாப்பாட்டில் சேர்த்துட்டே வந்தோம்னா நமக்கே ஒரு சேஞ்ச் தெரியும். இப்போ வேப்பம்பூ நல்லா வதங்கிடுது. இந்த டைமில் ஒரு 5 to 6 மிளகாய், வத்தமிளகாய் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கணும். மிளகாவை கடைசியில் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் ரொம்ப கருகி போகாது. மிளகாய் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அப்புறம் நம்ம வறுத்திருக்க வேப்பம்பூவை நம்ம ஏற்கனவே இறக்கி வச்சுருக்கிற அந்த புளி தண்ணியோடு சேர்த்துக்கணும். அவ்வளோதாங்க ரசம், சட்டுன்னு ரெடி பண்ணக்கூடிய ரசம் இது. வேப்பம்பூவோட டேஸ்ட் டாமினேட் பண்ணணுங்கிறதுனால நான் கருவேப்பிலை கூட போட மாட்டேன். இதில் ட்ரெடிஷ்னலாக எங்கள் அம்மா பண்ணுற மாதிரியே பண்ணுவேன்னா ரொம்ப ஈஸியாக இருந்தாலும் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். சுட சுட சாதம் போட்டுட்டு நெய் குத்திட்டு இந்த வேப்பம்பூ ரசத்தை குத்தி சாப்பிட்டு பார்த்தா உண்மையாக தெய்வாமிரதமாக இருக்கும். ஒரு தட்டை போட்டு இந்த ரசத்தை நான் மூடி வச்சிடுறேங்க. அவ்வளோதாங்க நம்மளோட ஈஸியான வேப்பம்பூ சாத்தமுது. வேப்பம்பூ ரசம் ரெடி ஆகிடுது. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும்.